ரெட்டலை சின்னம் வந்து எடப்பாடி பழனிசாமி கையில் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம்கே உடைய நிரந்தரமான பொச்சலராக திரு எடப்பாடி பழனிசாமி தான் கிளைம் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் எனக்கு 95% தொண்டர்கள் நிர்வாகிகள் அவங்க பக்கம் தான் இருக்காங்க. பிஜேபி வலு பெற்றதுனால ஏடிஎம்கே வந்து ஒரு செத்த கட்சி ஆயிடுச்சு. பிஜேபி வந்து நீங்கள் வந்து வளர்ந்துட்டு வருதுன்னு சொல்றது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பரபரப்பான ஒரு செய்தித்தளமாக இருக்கிறத ஒழிய நிர்வாக கட்டமைப்புகள் கிடையாது. இப்போ நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க ஓபிஎஸ் அவர்கள் கவர்னர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு, அந்த செய்தி உண்மையா? எனக்கு வந்து செய்தி கவர்னராக வாய்ப்பு இருக்கு. டிஎம்கே என்பது வந்து பார்த்தீங்கன்னா அழிந்து கொண்டிருக்கிற கட்சி. அந்த கட்சியை நம்பி தொண்டர்கள் சேருவதோ இல்லை அந்த கட்சிக்குள் தன்னை உணர்வுமாக ஈடுபடுத்திக் கொள்வதோ தண்டவழக்கு தலைவருக்கு சமம் இல்லை. பிஜேபிக்கும் ஏடிஎம்கே தேவை தேவை, ஏடிஎம்கேக்கும் பிஜேபி தேவை. பிஜேபி இதில் ஏன் கிளைம் பண்ண பார்க்கணும்னு சொன்னால் ஷீட் ஷேரிங் வந்து அதிகமாக வரணும். நம்ம எப்பயுமே 2 சீட்டு 3 சீட்டு 4 சீட்டு போயிட்டுருக்கூடாது. நம்ம அதிகமான சீட்டுகள் வாங்கப்படணும் அப்படின்ற இதில் அண்ணாமலை வந்து தெளிவாக இருக்காங்க. இந்துத்துவாய் ஏற்றுக்கொண்ட குடும்பம் திரு துர்காமையார் அவர்கள். துர்காமையுடைய கணவர் தான் திரு ஸ்டாலின் அவர்கள். அவர் நன்கு வழிபடக்கூடியவர், ஆனால் வெளியில் இந்துத்துவத்தை முரண்பாடாக இருக்கக்கூடிய நபர். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்துத்துவாவை ஏற்றுக்காட்டி துர்கா ஸ்டாலின் அவர்களே வந்து அண்ணாமலை அவர்கள்ட்ட ஓட்டு போடுவார்னு சொல்லி. இப்போ ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பிஜேபியை நம்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பிஜேபி காலை வரி விட்டுறாங்க சார். வணக்கம் சார். எல்லா கட்சிகளும் அவங்க இருக்கும் அப்படிங்கிறத ஒரு பிரச்சனை மூலியமாகவும் இல்லை ஏதோ ஒரு விஷயம் மூலியமாகவும் காட்டிகிட்டே இருக்கிற இந்த தருணத்தில் பிஜேபி வலு பெற்றதுனால ஏடிஎம்கே வந்து ஒரு செத்த கட்சி ஆயிடுச்சா? வலு பெற்றலாம் இல்லை, கிடையாது. அரசியல் நடக்குது, வேற ஒன்றும் கிடையாது. தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக வந்து வலிமையான கட்சி. அதாவது அம்மையார் மறைந்தால ஓடிய அந்த ரெட்டலை சின்னக்குன்ற ஒரு கட்சி உடன்பிறப்புகள் வந்து இன்னைக்கு வரை காலத்தில் இருந்துட்டு தான் இருக்காங்க. இந்த கட்டமைப்புக்குள்ளே இருக்க நிர்வாக கட்டமைப்பில் இருக்கிறது தான் பிரச்சனை ஓடிட்டு இருக்க ஓடிய ரெட்டலை சின்னம் முடங்கி போடுதா? ரெட்டலுடைய எதிர்காலம் ஏடிபி எதிர்காலம்லாம் கிடையவே கிடையாது. ரெட்டலை சின்னம் வந்து எடப்பாடி பழனிசாமி கையில் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம்கே உடைய நிரந்தரமான பொச்சலராக திரு எடப்பாடி பழனிசாமி தான் கிளைம் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் எனக்கு 95% தொண்டர்கள் நிர்வாகிகள் அவங்க பக்கம் தான் இருக்காங்க. ஓபிஎஸ் அவர்கள் பக்கம் பார்த்தீங்கன்னா கட்டமைப்பு வந்து அவர்கிட்ட கிடையாது. ஒரு 2-3 எம்எல்ஏ இருக்காங்க ஓடி அதால் வந்து ஒரு கட்சியை வந்து கைப்பற்ற முடியாது. ஓபிஎஸ்கே அந்த நிலைமை தெரியும், நம்முடைய போட்டிக்காரர் வந்து இல்லைன்னு சொல்லி தெரியும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தகவல் அடிப்படுத்தினா ஒரு கவர்னர் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இதுவரை இனி வரும் காலத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்து எதிர்காலம் வந்து எடப்பாடி பழனிசாமி தான், அதில் எந்த மாற்றம் முடியாது. இதில் இன்னொரு விஷயம், பிஜேபி வந்து நீங்கள் வந்து வளர்ந்துட்டு வருதுன்னு சொல்றது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பரபரப்பான ஒரு செய்தித்தளமாக இருக்கிறத ஒழிய நிர்வாக கட்டமைப்புகள் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பான விஷயங்கள் வந்து கையெடுக்கிற போது பிளஸ் அமைவதற்கான விஷயங்களை நோக்கி பயணிக்கின்றக்கூடிய திட்டங்கள் மிகவும் வகுக்கப்பட்டாலும் இவர்களுக்கென்று தனி ஒரு களம் என்ற ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் கிடையாது. கட்சிக்கு தீங்காவோ இல்லை வந்து கட்சிக்கு கலகம் ஏற்படுத்துற மாதிரியோ ஓபிஎஸ் அவர்களும் சரி ஓபிஎஸ் அவர்களோட பையனும் சரி எதுவும் பண்ணலை. இருந்தும் அவங்க கட்சியை விட்டு நீக்கியதோட பின்னணி என்னவா இருக்கும்? முதல்ல சில விஷயங்கள் வந்து என்ன நடச்சு தெரியாம பேசிட்டு இருக்கோம். முதல் முதலா வந்து ஜெயக்குமார் அவர்களை வந்து ஓபிஎஸ் அவர்களை சந்திச்சுப்பட்டு இது போல கட்சியில வந்து ஒற்றை தலைமை தான் சிறந்தா இருக்கானே, நெட்ட தலைமை எல்லாம் ஊத்துறாது அப்படின்னு சொல்லுற போது சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் கலந்துட்டு நாளைக்கு சொல்றேன்னு சொல்லி சொல்லிட்டு போறாரு. ஜெயக்குமார் எல்லாம் போய் பார்த்து பேசிட்டு வரும்போது பின்னாடி வந்து வைத்திலிங்கம் வந்து வராரு. அண்ணா எப்படின்னா விட்டுறது, நீங்கள் உங்கள்கிட்ட பெரிய மிகப்பெரிய பலம் இருக்குது அப்படி இருக்கு இப்படின்னு சொன்ன உடனே மறுநாள் வந்து தன்னுடைய ஸ்டாண்டர்டை மாத்திடுறாரு. எனக்கு வந்து நான் பொதுச்செயலாளர் கொடுங்க அப்படின்னு சொல்லி மாத்திடுறாரு. ஆகவே இந்த அவருடைய ஆலோசகராக இருக்கிற வைத்திலிங்கத்துடைய பேச்சில் தான் அந்த கட்சிக்கு வந்து கெட்ட பேர் விடுறதோ இல்லை, இல்லைன்னா இந்த மாதிரி சூழ்நிலையே வராது. ஓபிஎஸ் பொறுத்தவரை 4 பேருடைய பகடக்காயாக இருக்கார். 4 பேருடைய பகடக்காயாக இருக்கார். ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்கள்கிட்ட வந்து நல்ல பெயர் வாங்கினவர், துணை முதல்வராக இருந்திருக்காரு, முதல்வராக இருந்திருக்காரு. இருந்தும் அவருக்கு இல்லாத சப்போர்ட் டிபிஎஸ் அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது காரணம் இல்லை, நிர்வாக ரீதியான கட்டமைப்பு. 40 ஆண்டுகால அரசியல் திமுக ஸ்டாலினுடைய அரசியல வந்து 4 ஆண்டுகள் வந்து நிரப்பி விட்டார் எடப்பாடியார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதனால ஓபிஎஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பார்க்குற ஓபிஎஸ் வந்து அவங்க அம்மாவுடைய வானா வா எழுனா எழு போனா போ வக்கன்ற பொம்மையான ஒரு முதலமைச்சராக தான் இருந்தார். ஒரு இவர் வந்து ஒரு இண்டிவிஜுவலான ஒரு முதலமைச்சராக, ஏன்னா சசிகலாவுடைய தொல்லையும் கிடையாது, டிடி தினகரனுடைய தொல்லையும் கிடையாது, மற்றவருடைய தொந்தரவு எல்லாம் இல்லாத காரணத்தினால் தனி ஆளுமிக்க தலைவராக அந்த 4 உருவெடுத்து விட்டார் என்பதுதான் உண்மையான விஷயம். எடப்பாடி பழனிசாமி அந்த கொரோனா மட்டும் இல்லாமல் இருந்திருந்து மக்கள் நீதி மையம் வந்து கிட்டத்தட்ட 4.5% ஓட்டு கரெக்டாக வாங்கியிருந்தாங்கன்னா நிச்சயமா ஏடிஎம்கே தான் 3 முறை ஆட்சி பிடிச்சிருக்கும். நான் அடுத்தமாக சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் எல்லாருடைய பார்வையும் தவறுதலாக இருக்கு. இந்த எடப்பாடி ஒரு ஆளுமிக்க தலைவராக இந்த எலெக்ஷன்ல ப்ரூவ் செய்து விட்டார். ஜெயலலிதா அவர்கள் வந்து கூட்டணி வியூகம் அமைக்கிறதுல வந்து ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும்.
அந்த ஒரு விஷயத்தை இந்த தேர்தலில் ஏடிஎம்கே மிஸ் பண்ணுமா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு காலகட்டத்தில் சூழ்நிலைகள் மாறும். அதனால் இப்போதைக்கு பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் வரையும் தமிழ்நாட்டு அரசியலில் யார் யார் சேர்றாங்க யார் யார் பிரிகிறாங்கன்ற விஷயங்களை வந்து குளறுபடியான செய்திகளாகத்தான் தொடர்ந்து போயிட்டு இருக்க முடியும். ஜனநாயக மாதத்திற்கு பின்பு தான் வந்து ஒரு அலைன்ஸ்க்கான விஷயங்கள் வந்து நடக்கக்கூடும். அதுவரையும் தமிழ்நாட்டில் வந்து ஐடிஎம்கே தலைமையான அலைன்ஸ் வந்து இப்படி தான் போயிட்டுருக்கும். இப்போ நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க ஓபிஎஸ் அவர்கள் கவர்னர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு, அந்த செய்தி உண்மையா சார்? எனக்கு வந்து செய்தி கவர்னராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழிசை அவர்கள் வந்து பாண்டிச்சேரி பற்றுக்கொண்டு தெலுங்கானாவுடைய கவர்னராக ஓபிஎஸ் அவர்கள் வந்து இதற்கான செய்திகள் எனக்கு காதுக்கு கடவுள் யுகத்திற்குள் வந்துருப்பட்டிருக்கிறது. இதை நோக்கி போகிறபோது ஏடிஎம்கேவுடைய எதிர்காலம் என்பது இடப்படியாது, அதை மாற்ற முடியாது. அதாவது அம்மா அவர்கள் இருக்கும்போது அம்மா அவர்களோட பேச்சை கேட்டு மட்டும் இல்லாமல் அம்மையா அவர்களுக்கு அடிமையாகவே பல கூட்டணி கட்சிகள் இருந்தே நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ ஏடிஎம்கே கூட்டணி கட்சிகளுக்கு அடிமையாக இருக்கு. ஏடிஎம்கே அடிமையெல்லாம் கிடையாது சொல்கிறார். இன்றைக்கு ஒரு ஆளுங்கட்சியாக திமுக உட்கார்ந்து ஏடிஎம்கே எதிர்கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், இப்படி ஆகிவிடுமா இல்லை கட்சி அழிந்து விடுமா கட்டரை சின்னம் தொய்ந்து விடுமா அப்படிலாம் கிடையாது. கூட்டணி பேரங்கள் நடக்கும், இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்கும் பேரம் நடக்கும். அந்த பேரம் ஊத்துற போது அந்த கட்சியில் கூட்டணி சேரும். மற்றபடி இன்றைய காலத்தில் கொள்கைக்கான கூட்டணிகள் எதுவுமே கிடையாது, கோட்பாடுக்கான கூட்டணிகள் எதுவும் கிடையாது. அவர்கள் ஷீட் ஷேரிங்கில் வந்து அவங்களுக்கு ஒரு கட்சி திமுக அவங்களுக்கு ஒரு ஷீட்டுக்கு வந்து 20 கோடி 30 கோடி தராங்களா இல்லை ஏடிஎம்கே எனக்கு எவ்வளோ தரீங்க, இந்த ஷீட் பேரிங் தான் நடக்கும். அது வந்து இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை, ஜனவரி பிறகு எல்லாமே சரியாயிடும். இப்போது ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பிஜேபியை நம்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பிஜேபி கால வரி விட்டுறாதா? இல்லை பிஜேபிக்கும் ஏடிஎம்கே தேவை தேவை, ஏடிஎம்கேவுக்கும் பிஜேபி தேவை தேவை. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏடிஎம்கே இருந்தால் தான் பிஜேபி எதிர்காலமும் நிலைநாட்ட முடியும். பிஜேபி இதில் ஏன் கிளைம் பண்ண பார்க்கணும்னு சொன்னால் ஷீட் ஷேரிங் வந்து அதிகமாக வரணும். நம்ம எப்பயுமே 2 சீட்டு 3 சீட்டு 4 சீட்டு போயிட்டு இருக்கக்கூடாது, நம்ம அதிகமான சீட்டுகள் வாங்கப்படணும் அப்படின்ற போதில் அண்ணாமலை வந்து தெளிவாக இருக்காங்க. அதன் மூலயமா நம்மளுடைய கட்சியை வளர்த்து ஒரு நல்ல ஒரு சிறந்த கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற போது கூட்டணி ஷேரிங் வந்து பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி நோக்கத்தில் அண்ணாமலை போய் கொண்டு காரத்தில் ஜனவரி மாதம் பிறகு அலைன் செட் ஆகிடும். இப்போது சசிகலா அவர்கள் இல்லாதது ஏடிஎம்கேக்கு சாதகமாக இல்லை? ஏடிஎம்கே சாதகமாக பாதகம்னு சொல்ல விட சாதகம் தான் சொல்லுவோம். ஏன்னா அந்த அந்த கட்சி ஏடிஎம்கே பொறுத்தவரை அம்மா கிட்ட கும்பிட்டே இருந்தாங்க, சசிகலாட்ட கும்பிட்டே இருந்தாங்க, சுதந்திரம் கிடைக்கப்பட்டிருக்கு அந்த கட்சிக்கு. சுயமரியாதை பெரியார் வந்து பெரியார் உருவாக்கி அண்ணா உருவாக்கிய கட்சி, அண்ணா பேர் உருவாக்குற அனைத்து அண்ணாமலை கட்சி. இன்றைக்கு எடப்பாடியுடைய தலைமையில் சுயமரியாதை இருக்குன்னு நினைச்சிக்கலாம். அவ்வளோ இல்லை, எடப்பாடி அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் இருந்து யாருமே இப்போ இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. ஒவ்வொருவரா நீக்கிற மாதிரி தானே தெரியுது. இல்லை இல்லை இல்லை, இப்போ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட டிடி தினகரனுடைய கட்சியிலேருந்து 4 பேர் சேர்ந்திருக்காங்க. இது வந்து 4 மணி பொழுதுன்னு காட்சியாக இருக்கும். கடைசி கட்டமைப்பு ஒரு சிறந்த தலைவனா எடப்பாடி பழனிச்சம் வந்துடுவார், அதில் இருந்து மாற்றம் நீங்கள் சிந்திக்கப்பட வேண்டாம் சார். மக்கள் மத்தியில் ஒரு செயற்கையான தலைவன் அல்ல, இயற்கையான தலைவராக உள்ளெடுத்து விட்டார். டிஎம்கேல பார்த்தீங்கன்னா செயற்கையான தலைவராக ஸ்டாலின் உள்ளெடுத்திருக்கார். எப்படின்னு சொல்ல போனால் இது கே சார் ஆகட்டும், ஏவோவேல ஆகட்டும், சேகர்பாபா ஆகட்டும், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு 8 அமைச்சர்கள் வந்து செந்தில் பாலாஜி ஆகட்டும், இவங்கெல்லாம் ஐயா செயற்கையானவர்கள். இவங்க வந்து இப்படி தூக்கியிருக்காங்க, திடீர்னு கைவிட்டு ஓடி போயிடுவாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. கட்சி கட்டமைப்புகள் எவ்வளோ பிரச்சனைகள் சவால் வந்தாலும் அந்த ஆளுமிக்க தலைவர்கள் 2 ஆம் கட்ட தலைவர்கள் அதிமுகவுடைய ஒற்றை திறமை நோக்கி பயணித்து கொண்டிருப்பது தான் நிதர்சனம். அப்படி இருக்கிற பட்சம் எதிர்வரும் காலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து மிகப்பெரிய ஆளுமிக்க தலைவராக உருடுப்பார். ஏன்னா கிளைகள் தோறும் கட்டமைப்பு இருக்கிற ஒரு கட்சிகள் இருந்தால் திமுக அதிமுக தான் கட்டமைப்புகள் இருக்குது, எந்த கட்சியும் கட்டமைப்பு கிடையாது. அப்படி கட்டமில்லாத கட்சிகள் வந்து ஆட்சி பிடிக்கும் சொல்வது காட்சியாக தான் அமையும் போலே ஆட்சி பிடிக்க முடியும். இப்போ திமுக அரசியல்லையுமே வந்து குடும்ப தலையீடுகள் அதிகமாக இருக்கனால அங்கேயே ரெட்ட தலைமை இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு பல பேச்சுகள் அடிபடுது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? டிஎம்கே என்பது வந்து பார்த்தீங்கன்னா அழிந்து கொண்டிருக்கிற கட்சி. எப்படின்னு சொல்லிங்கன்னா எப்படின்னு கேட்கலாங்க விசிறமா இருக்கான்ட்டு. அதாவது துரைமுருகன், ஏவாவேலு, பொன்முடி இப்படி குறிப்பிட்ட நபர்களுடைய கட்சியாக அது திமுக இருக்கவழிய அந்த கட்சியை நம்பி தொண்டர்கள் சேருவதோ இல்லை அந்த கட்சிக்குள் தன்னை உணர்வமாக ஈடுபடுத்திக் கொள்வதோ தண்டவாளத்தை தலைவைத்து சமம். ஏன்னா அந்த கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த கட்சியில் வந்து இணையிறவன் தன்னுடைய வாழ்க்கையை துறவியாக எடுத்துக்கிறது தான் சிறந்தா இருக்கும். அவனுடைய அரசியல் முன்னேற்றமோ இல்லை தன் நாட்டு முன்னேற்றத்துக்காகவோ அந்த கட்சி உந்தையான கட்சி திமுக கிடையாது. ஏன்னா நிறைய பேர் தெரியாமல் இருக்குது, நிறைய நண்பர்கள் என் கூட இருந்த நிறைய நண்பர்கள் வந்து வாழ்க்கையவே அழிச்சவங்க நிறைய பேர் உண்டு. அவனுடைய வாழ்க்கையை என்னை கேள்விக்குரிய வச்சு அந்த கட்சி நம்பியிருக்கிறவங்க. ஏன் சொன்னால் தெரியுது இல்லை, நம்ம கட்சியை சேர்ந்தவொடனே நினச்சிடறோம் கட்சி தலைவரை சந்திச்சு பேச முடியுமா? முதல்ல முடியாது. கட்சியினுடைய 2 ஆம் கட்ட தலைவரை சந்திச்சு பேசணும்னா பேச முடியாது. இங்கே வியாபார அரசியல் நடக்குது. இப்போ 1 கோடி உறுப்பினர்களை இணைக்கணும்னு கூட சொல்லியிருக்காங்க, அதை பற்றி அப்படி இணைஞ்சாங்கன்னா அந்த 1 கோடி பேருடைய குடும்ப வாழ்க்கை அரோகிதி.
எலவுண்டவடாகோ இந்த கோயந்ததான் கட்சியுடைய தலைவருடைய. இப்போ எடுத்துக்காட்டு சார், நான் உங்களுக்கு சொல்கிறேன், தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சனை போகிறபோது இந்த கட்டையை வைத்துக் கொள்ளுங்கள், நான் பொட்டியில் பூட்டி வைத்துக் கொண்டிருக்கிறேன், இந்த என் சாவி என் ஜெயப்பில் இருந்து கொண்டு இருக்கிறது, இந்த காடு வசம் நேராக என் கோட்டைக்கு வரலாம், கோட்டைக்குள்ளே போக முடியுமா, தெருவுக்குள்ளே வந்து தெருவுக்குள்ளே இந்த சித்திரந்திர தெருவுக்குள்ளே என்ட்ரன்ஸ்குள்ளே காட்டுத்துட்டு போக முடியுமா? தேர்தல் நேரத்தில் பல வாய் வழியாக பல வாக்குறுதிகள் அள்ளி வீசி வாக்கெடுப்பு என்ற யுக்திகள், அதற்கும் நிஜத்துக்கும் சம்மந்தம் இல்லை. டோட்டல் கேரக்டர் வேறு, நிஜம் வேறு, நிழல் வேறு. அது நிழல், அரசியல் பிரச்சாரங்கள் அரசியல் மேடையில் பேசுவதெல்லாம் நிழல், இது வந்து நிஜம். நிஜம் ஸ்டாலின் வேறு, இத்தலைவர் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ரெண்டு முகம் உண்டு, நிஜ முகம் உண்டு, அரசியல் முகம் உண்டு. அதோடும் சரி சொல்கிறபோது இதில் சில விஷயங்கள் அண்ணா அறிவாளையும் இருக்குது. அண்ணா இருக்கிற கலைஞர்கள் என்ன பண்ணுவார்னா, இப்படி போயிட்டு இப்படி இந்த வழியை திரும்பி போடுவார். நீங்கள் ஒன்றா போய் கூட போய் பாருங்கள், திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் வந்து இப்படி போயிட்டு நேராக அதே வழி தான் வருவார். கலைஞர் வந்து பின்னாடி போனால் கூட போயிட்டு அதே வழியில் திரும்பி முன்னாடி அதே வழி தான் வருவார். இது வாஸ்துப்படி இருக்கிற போது இந்துத்துவத்தை ஏற்றுக்கொண்டாரா ஏற்றுக்கொள்ளவில்லையா? இல்லை, இதை பற்றி அவர்கள்ட்ட வந்து கேட்டபோது, என் மனைவிக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கா, அதை நான் இன்னைக்கு குற்றம் சொன்னதில்லை. ஒருத்தங்களோட மனைவி இரண்டும் இரு துருவங்களா ஒரு துருவங்களா? இப்போ அப்படி பார்க்கும்போது அவங்க அரசியலுக்குள்ள நுழைஞ்சாலும் இல்லை அவங்க அரசியலை பற்றி பேசினாலே ஏன் நம்ம குற்றம் சொல்கிறோம்? நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ஒன்று நான் வரவேற்கிறேன். இது அரசியல் கட்சி குடும்பம் வேறு, அரசியல் கட்சி வேறு. குடும்ப கட்சியாக திமுக ஆகிவிட்டது. இந்துத்துவாய் ஏற்றுக்கொண்ட குடும்பம் திரு துர்காமையார் அவர்கள். துர்காமையுடைய கணவர் தான் திரு ஸ்டாலின் அவர்கள். அவர் நன்கு வழிபடக்கூடியவர், ஆனால் வெளியில் இந்துத்துவத்தை முரண்பாடாக இருக்கக்கூடிய நபர். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்துத்துவாவை ஏற்றுக்காட்டி துர்கா ஸ்டாலின் அவர்களே வந்து அண்ணாமலை அவர்கள்ட்ட ஓட்டு போடுவார்னு சொல்லியிருக்கோம். ஆமாம், கடவுள் பக்தி உள்ளந்த குடும்பம் திரு ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பம். அதனால் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க எல்லா கோயில் பூஜைகளுடைய பொருட்களும் வீட்டுக்கு வருது. ஸோ அந்த அம்மா எல்லா கோயிலையும் போய் யாகம் நடத்துகிறாங்க, பூஜை பண்ணுறாங்க. இதெல்லாம் எதுக்கான கடவுளுடைய ஆட்சி சிறந்த ஆட்சியாக இருக்கணும், இந்த மூணு ஆண்டுக்கு இன்னும் 2.5 வருஷம் நடக்கணும், போதிய வருமானம் கல்ல இன்னும் கொஞ்சம் வருமானம் வந்துட்டு இருக்கணும். ஸோ இந்த 2.5 வருஷத்தில் இன்னும் எவ்வளோ சமாளிக்கணும் சமாளிக்க முடியும், கடவுளே இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த இன்னும் பல 100,000 கோடிகளை வந்து சேர்க்கப்படுறது தான் அவங்களுடைய முயற்சி. சார், இந்த ஒரு இன்டர்வியூ எங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருந்தது, நிறையா விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷம் சார், நன்றி.